ஏப்பா டை அடிக்கிறது தப்பாப்பா? ஆ டை அடிக்கிறது தப்பா இல்ல வந்து நல்ல போர் அடிக்கிறது தப்பா? தப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களப்பா? ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி சேனல் ஜீவநீரோடை சாம்சன் பால் அவர்களை ரோஸ்ட் பண்ணி போட்ட ரோஸ்டிங் சேனல்ல உள்ள வீடியோல உள்ள கமெண்ட்ஸுக்கு டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி சேனல்ல கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் கோயிங் பை த கமெண்ட் வி குட் சி சாம்சன் பால் அஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அ வெரி குட் ட்ரூ ப்ரீச்சர் இமேஜ். எப்படி டை அடிச்சுட்டு அதே நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் இமேஜ்னா அதுதானே. These kind of comments were not even shot when your guys roasted JJ, Isaac, Benson, Jensen, etc. This shows believers are turning towards the right preaching. Excellent. அப்படின்றாரு. இதுவுமே சரியான கமெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, தமிழ் ப்ளீஸ், தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜான் ஜபராஜ் இந்த மாதிரியான ஓநாயகளை கமெண்ட் பண்ணும்போது கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வரல, ஆனால் ஜீவநீருடைய சாம்சன் பாலை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்ததுனால மக்கள்லாம் அவர் கரெக்டான ப்ரீச்சர், அதாவது அவர் பின்னாடி போகிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் ஒன்று சொல்லிட்டா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அத்தனை கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த வீடியோக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஏகப்பட்ட கமெண்ட் இருக்குது. முன்னாடி நெகட்டிவ் கமெண்ட்டு அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட் கம்மியாக இருக்கும், இப்போ வந்து மேஜராக பாசிட்டிவ் கமெண்ட் தான் இருக்குது. இவங்கள சொல்லி லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் அவங்களே போயிட்டாங்க, அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அந்த பாசிட்டிவ் கமெண்ட் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களில் எத்தனை பர்சன்டேஜ் உண்மையான சத்தியத்துக்கு திரும்பியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த வீடியோ போடும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, இப்படிப்பட்ட வீடியோ போடும்போது தான் தெரியுது யாருமே இன்னும் வேதத்துக்கு திரும்பல அப்படின்னு. ஆட்களுக்கு தான் திரும்புறாங்க, சபைனா என்னன்னு இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. இன்னமும் எல்லாரும் ஜீவநீரோடைய சாம்சன் பால் சொல்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 1:30 கூடுறது தான் சபைன்னு நம்பிட்டு இருக்காங்க. எங்களுடைய அடிப்படை உபதேசமே அது சபை அல்ல, அது பாபேல் கோபுரம்ன்றது தான். வேதத்தின் அடிப்படையில் சபைனா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி இசைவா இணைந்து மாளிகையா எழுப்பணும். ஆனா இங்கேயும் ஒன் மேன் ஷோ தான் நடக்குது. அந்த ஒன் மேன் ஷோ இல்லாம இருக்கணும். இப்போ நம்ம சமீபமாக ஒரு மீட்டப் வச்சோம், அங்கேயும் என்ன கேட்டாங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதை உடைக்கணும்னு தான் நாங்கள் பண்ணுறோம், எங்களையே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்களே, புரியுதா? நாங்கள் சொல்கிற இப்போ தெரியுது இன்னும் நாங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலை, சும்மா அப்படி ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் சர்ச் அப்படின்றதே இன்னும் மக்கள் மனசில் பதிய வைக்க முடியலை. அத்தனை வருஷமாக விதைச்சிருக்காங்க, குத்துனது மேலேயே பச்சை குத்திருக்கானுங்க. சண்டே 1:30 போறது தாண்டா சர்ச்சுன்னு அதை சப்போர்ட் பண்ற ஜீவநீரோடைய சாம்சன் பால் குட் ப்ரீச்சர்னு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் மாதிரியான ஆட்கள் நம்ப கூடிய அளவில் வச்சிருக்கிறாங்க. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ன்ற ஆள் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ஃபார் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவர், ஜென்யூனா ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவரோட இன்டென்ஷன் படி நாங்கள் தப்புனா தப்புன்னு சொல்றாரு, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா எங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, அப்படிப்பட்ட நபர் கூட சபைனா என்னன்னு தெரியலையே. ஜீவநீருடைய சாம்சன் பால் அதுக்கு டெட் அகைன்ஸ்டா சபைனா இதான் சபைன்னு பேசுறாரு. அவரை போய் குட் ப்ரீச்சர்னு சொன்னா எப்படி? இப்ப நம்ம என்ன பண்றோம், எரியற கொள்ளில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு தேடி ஓடுறோமே தவிர வேதம் தான் சரியான கொள்ளின்னு போறது இல்லையே. இது கொஞ்சம் வருத்தம் தான், குறிப்பா இந்த ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ன்ற நபர் மேல கடுமையான வருத்தம் தான். ஓகே, அப்ப நீ ஏன் மீசை எடுத்தா தாடி எடுத்தா எல்லாம் வளர விடு, உத்தமனாக தன்னை நீ காண்பிக்கிறாய். வளர விட்டு தானே இருக்கிறோம், வளரும் போது வளர்ந்துட்டு போட்டோம் இல்ல கொஞ்சம் இது சேவ் பண்ணுவோம். நான் சொல்லிட்டா நான் ஏன் தாடி எடுவேன் ஏன் மீசை எடுக்கிறேன்னு சொல்லிட்டா, ஒரு லிமிட்டுக்கு மேல மீசை வளர்ந்து நான் சாப்பிடும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா ட்ரிம் பண்ணுவேன். தாடி ஒரு லிமிட்டுக்கு மேல போய் இந்த இடத்துல அரிப்பு எடுத்துருச்சுன்னா சேவ் பண்ணிடுவேன். இவ்வளவுதான் என்னுடைய கான்செப்ட். ஆனா நாங்க தாடியில இப்படி இங்க ஒரு குருமா இங்க ஒரு சுருமா பேசிக்கலா இன்டென்ஷன் தான், இன்டென்ஷன் தான் காரணமே. சரியா, என்ன இன்டென்ஷன்ல அதை செய்யறோம். அப்போ அவரும் நல்ல இன்டென்ஷன்ல தான் நம்ம செய்யறாரு. சரி, எங்களால அப்படி நம்ப முடியல. அவர் வந்து அந்த மாதிரி டை அடிச்சு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி டை அடிக்கிறது ஆப்வியஸா இயல்பா மக்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ள முடிய காட்ட வேண்டான்னு டை அடிப்பாங்க. இதுதான் நடக்குது, ரொம்ப சிம்பிளா கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான், புரியுதா? அதை ஒருவேளை வெள்ளையா மாறி அவருக்கு தலையில அரிப்பு எடுத்துருமோ, டை அடிச்சாதான் சரியாயிடும், ஏதாவது ஒரு ஃபினாமினல் இருக்குமோ? மறுபடியும் சொல்றேன், இப்படி டை அடிச்சா தப்பு, இப்படி டை அடிக்கிறது கரெக்டு, கலர் மட்டும்தான் வித்தியாசம். நேச்சுரல் கலர்ல பிளாக்கா இருந்தா பிரச்சனை இல்லை,
இப்படி ப்ரௌன் கலர்ல இருந்தா பிரச்சனை. இவனை போட்டு திங்கு திங்குன்னு மிதிக்கிறது, சாவடிக்கிறது. இவரு உத்தமர், சிலுவில இயேசு பக்கத்துல இவர் வந்து சிலுவில அறையப்பட்டவர். இவர் அப்படிதானே? திருப்பியும் டை அடிச்சதுனால இவர் நார்மலா இதை கேஷுவலா எடுத்துட்டு இது நார்மலா இப்படி ஒண்ணு இருக்குன்ட்டு போக வேண்டியதானே. ஏன் இந்த நபர்னா எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை நாங்கள் ரோஸ் பண்ணுறது அந்த பர்டிகுலர் நபரை மிதிச்சு தரமட்டம் ஆக்கிடணுன்றது எங்களோட இன்டென்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவரே இப்படி பண்ணுறாரு, அந்த செயலை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றது. உங்கள் எல்லாரையும் இப்படி பேசுகிறாரு, இவரே இப்படி பண்ணுறாரு, அவ்வளோதான். ஃபோக்கஸ் ஃபோக்கஸுக்கு இதுவே புரியலையா? நாங்கள் இப்போ ரோஸ் பண்ணால் அவங்கள தரமட்டமாக்கி அழிச்சிடணுன்றது தான் எங்களோட இன்டென்ஷனா? அந்த செயலை இல்லாமல் பண்ணுன்றது தான் எங்களோட இன்டென்ஷன். சரிப்பா, நீ ஜான் ஜபராஜ் இவரையும் சொன்னியே, அப்போ இவர் என்ன பண்ணலாம்? இப்போ எப்படி இருக்கார் பாரு. He is a Bible teacher. Bible teacher, preacher. Huh. Anegar. 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 Anegar, die adikiranga. Sari, idha keta pongirvaanga. Idha pottonu vai. Inge parunga. Ivar ippadi maaritaarnu. Namma illa. Augustine Jabakumar sonna. Atte, super ra. Enna or aal ra po. Super ra. Enadhu? Appa Paul thangaiya mattum enna paavam pannaaru? Avarku midhi, ivarku paaraata? Avarku midhi, ivarku thudiyaa? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், இந்த வீடியோவை நாங்கள் போடுற இன்டென்ஷன்லேயே இல்லை. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த ரியாலிட்டியாக மக்கள் சொல்லிடுவோம். வீடியோ எடுத்துட்டோம், சரியா? எடிட் பண்ண அனுப்பிட்டோம், எங்களால் இன்னும் எடிட் பண்ணலை. இந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நாங்கள் சாம்சங் பால் டீம்லேருந்து ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லி ஃபோன் கால் வருது. யூடியூப் சம்மந்தமாக வேறு ஒரு இஷ்யூவுக்கு நம்மள்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியுமோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜ் ஷேரிங் கொடுத்துட்டு அவங்கள்ட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். இதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஸோ உங்களுக்கு இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் கிடச்சிதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆஸ் எ யூடியூபராக நான் நார்மலாக பேசிட்டேன். பேசிட்டு ஜோசுவாக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி, டேய், நீங்கள் நேற்று தானே நேற்றும் முந்தானால ஏதோ சம்திங் ஜீவனீரோடய எடுத்துறீங்க, இன்றைக்கி அவங்க டீம்லேருந்து பேசிட்டாங்க, அதனால் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இவன் சொல்கிறான், என்ன வீடியோ எடுத்தால் போடுறதுக்கு தான், அவங்க டீம்லேருந்து பேசிட்டாங்கன்னா அப்போ நாளைக்கு இன்னொருத்தவங்க டீம்லேருந்து பேசுவாங்க, அவங்கள பற்றியும் போட மாட்டியா? இன்னொருத்தவங்க டீம்லேருந்து பேசுனா அதையும் போட மாட்டியா? நல்ல மாதிரி பேசுனா போட மாட்டியான்னு கேட்டோடனே எனக்கு என்ன தோணுது? ஓகே, நியாயம்தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டாங்க, சரியா, கேஷுவலாக பேசுகிறாங்க. ஸோ இப்படி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண அப்புறம் நம்ம நேரிலே பேசியிருக்கலாமே, இது என்னது கொஞ்சம் தர்ம அப்போ என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, வீடியோவை எடிட் பண்ணி டெலகிராமில் அவங்க டீமுக்கே அனுப்பிச்சி விட்ருவோம், அவங்க பார்த்துட்டு அவங்க கமெண்ட் சொல்லிட்டு அப்புறம் போடலான்னு முடிவு எடுக்கிறோம், அப்படி போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் எடுக்கலை. ஆக்சுவலாக இவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்காங்க, இவன் எடுக்கலை, அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் எடுத்து பேசிட்டேன். நான் பேசும்போது இவன் இல்லை, இவன் வந்து இவன் வேறு இடத்துல இருக்கான், நான் வேறு இடத்துல இருக்கேன். நான் பேசி முடிச்சுட்டு ஃபோன் மூலமாக இவனுக்கு மெசேஜை கன்வே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அவங்களோட பேசி டைரெக்டாக சாம்சங் பாலன்னா இருக்காரா அப்படின்னு கேட்டு அவர் இடத்துல பேசும்போது என்னால் அவர்கிட்ட சரியாக பேச முடியல, சிக்னல் சரியாக கேட்கல. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய கூடுக வைக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் வரோம், உங்ககிட்ட பேசணும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஆவடியில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம். எதுக்கு இப்படி நல்ல டேர்ம்ஸ்ல இல்லை, நேர்லயே போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஏன் நீங்க அகஸ்டின் ஜவகுமார் ஆர் ஸ்டான்லி தப்பு பண்ணா பூசி மொழுவுறீங்க, மற்றவர்கள் பண்ணா ஏன் வந்து சொல்லணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலான்னு பிளான் பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இவன் இதை இந்த ஃபோன் கான்வர்சேஷன் நடந்ததை, அவர் நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்குன்னு சொன்னதை எனக்கு கன்வே பண்றான். உடனே நான் சொல்றேன், இப்போ வீடியோ போடணுண்டான்னு. எதுக்கு? கிண்டல், விளையாட்டுக்கு. ஏன்னா எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது, எப்படி அந்த டீம் என்கிட்ட நல்லா பேசிட்டாங்க, அதை எப்படி போடுறதுன்னு எனக்கு இருந்தது இல்லையா. அதே மாதிரி இப்போ அவரே இவன்கிட்ட பேசிட்டாருன்னா இவனுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும்ல, அதனால நான் வந்து போட்டே ஆகணும்டா, இன்றைக்கே போடண்டான்ற, இவன் வேணான்றான், சரியா? இது நடந்துட்டு இருக்கும்போது ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும் போடணும், ஏன்னா வீடியோ பாரபட்சமே இல்லாமல் போடணும், அது எல்சி டேனியலாக இருந்தாலும் போடணும், இவங்களா இருந்தாலும் போடணும்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த மீட்டப் ரீசெண்டாக நடத்தினோம், அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தோம். அதில் ஒரு நபர் சம்மந்தமே இல்லாமல் ஜீவநீரோடை
கண்டென்ட் கொடுக்குறாரு எங்களுக்கு. என்னது நரை முடி வந்து மகிமையா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு, இவர் வந்து இப்படி டை அடிச்சிருக்காரு, இதை குறித்து பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. நாங்கள் யோசித்தோம் இதுக்கு மேலே சும்மா இருப்போமா, இன்றைக்கே போடணும்னு முடிவு எடுத்தோம், அன்னைக்கே போட்டோம். இதுதான் பேசிக்காக நடந்தது. இந்த வீடியோவோட இன்டென்ஷன் மறுபடியும் சொல்கிறேன், சாம்சன் பால்ன்ற நபரை மிதித்து அவரை ஒளியாக்கி ஒழிச்சிடணும்னு இல்லை. யாரையுமே இன்க்ளூடிங் டேனியல் ஜவஹரா இருக்கட்டும், இல்லை ஜஸ்டின் இண்டியா, எல்லாருமே இவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும்னு வசனத்தில் சொன்னதுபடி கூட நாங்கள் நினைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். சரியா, அந்த செயல்களும் அவங்க மக்களை ஏமாத்துறாங்க இல்லையா, அதிக மக்களும் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த நபரை ஒழிச்சிடணும், காலி பண்ணிடணும். அதே மாதிரி தான் ஜீவநீருடைய சாம்சன் பாலையும் அவரை ஒழிச்சிடணும் இல்லை. இன்னொரு விஷயத்த சின்னதாக ஒரு இதை சொல்கிறாங்களே அதே இது இது நடக்குதே இதுவும் அதுதானே அப்படின்றத கேள்வியை எங்களுடைய ட்ரோலிங் பாஷையில் கேட்டோம். சரி, இன்னமும் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டிக்கும் ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா தயவுசெய்து மனம் திரும்புங்க, எங்களுக்கு ஃபேன்ஸ் தேவையில்லை, ஆண்டவருக்கு ஃபாலோவர்ஸ் தேவை, வேதத்தின் பக்கம் திரும்புங்கன்னா நம்ம பேசுறது, எங்கள் பக்கம் திரும்பிடாதீங்க. நாங்கள் உபதேசமாக எதுவும் பண்ணாததுக்கு காரணமும் அதுதான், யூடியூப்பில் உபதேசத்தை சொல்லி எல்லாரையும் சீசர் இல்லை, வேதத்துக்கு திருப்பி விடணும், ஆண்டவர் பக்கம் திரும்பணும். எங்கள்கிட்ட ஏதாவது உபதேசம் கற்றுக்கணும்னா நீங்கள் சபையாக எங்களோட ஐக்கியமாகி கூடி வரணும், கூடி வந்தால் நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி வளரலாம். நான் வளர்ந்துட்டேன் உங்களெல்லாம் நான் வளர்க்குறேன்ற சீனே இல்லை. அதே போல் நம்மளை ரோஸ்ட் பண்ணி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி நாங்கள் திருந்தணும்னு வேண்டி உண்மையாக ஏதாச்சும் வீடியோஸ் போட்டாலும் இல்லை ஃபோன் கால்ஸ் வந்தாலும் இல்லை கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை நாங்கள் ரொம்ப தாராளமாக ஏற்றுப்போம். அப்படி இருந்தோன்னா தலைகுருவான வார்த்தைகள் பிரதர், என்ன தீம்ல போடுறோம், சாம்சன் பால் டீமோன் அவர்கள் நல்ல வேலை பண்ணாருன்னு பாராட்டி வீடியோ போட்டிருக்காரு, இது நியாயமா?